இப்போ நாங்கள் வந்து ஒரு எஃபிசி ஒன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஸோ இதில் வந்து நம்மளை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற கிட்ட இருந்தும் நம்ம பொருள் எடுக்கிறோம் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஸ்டால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளைவிக்கிற பொருளும் இங்கே ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் எடுக்கிற பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம் எல்லா பொருட்களும் நம்மளால் விளைவிக்க முடியாது ஒன்று எல்லா சூழல்லையும் விளையிற பொருளும் நம்ம மக்களுக்கு தேவையாக இருக்கிறனால எஃப்பிசி மூலியமாக தான் அதை இது பண்ண முடியும் இப்போ எனக்கு சிறுமலையிலேருந்து இப்போ மழை வள வருது இந்த கர்நாடகா சௌச்சோ வருது அப்புறம் அவகேடோஸ் வருது ஸோ இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து மற்ற ஃபார்மர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு பெரும்பாலுமான பொரு காய்கறிகள் இங்கே விளையக்கூடிய பிளைன்ஸில் விளையிற காய்கறி நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஸோ பந்தல் காய்கறிகள் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நாங்கள் விளைய வச்சுக்கிட்டோம் மற்றபடி சில ஃப்ரூட்ஸும் சில காய்கறிகள் நம்மளுக்கு மலை பிரதேசத்தில் விளையிறதெல்லாம் வந்து அங்கேருந்து இருக்கு இது இல்லாமல் வேல்யூட் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா தேன் பெட்டி ஒரு ஆறு வச்சிருக்கோம் சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ தேன் வருது அந்த தேன் விற்கிறோம் இப்போ எங்கள் பொருட்களுக்கு விலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைய மார்க்கெட் நிலவரங்களை படி அன்னிக்கு என்ன விளைவிக்குதோ அந்த விலையை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்ஆர்கானிக்கில் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்ன விளைவிக்குதோ அதை வந்து இன்றைக்கி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஆர்கானிக்கில் வந்து செலவுகள் கம்மி இப்போ ஒரு ஏக்கரில் வந்து சே ஒரு புடலங்காய் பயிர் போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து டன் அவுட்புட் எடுக்கலாம் இப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் ஆறு ஏழு டன் வந்துட்டு இருந்தது இப்போ இந்த வருஷம்லாம் நாங்கள் பத்து டன் அவுட்புட் புட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பத்து டன் அவுட்புட்டுக்கான செலவு அப்படின்றது வந்து ஒரு இன்னார்கானிக் ஃபார்மர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா இப்போ நான் இங்கே அரை ஏக்கரில் போட்டிருக்கேன் எனக்கு அரை ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா இது வரைக்கும் பட் எனக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டன் காய்கறி நான் எதிர்பார்க்குறேன் இப்போது ஒரு இப்போ தான் ஒரு ஒரு மாதமாக காய்ச்சிகிட்ருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அது காய்க்கும் ஸோ அதனால் ஒரு ஆறு டன் வரைக்கும் இந்த மாதம் ரெண்டு டன்னு காய்கறி எடுத்துட்டோம் ஸோ அதனால் இன்னும் ஒரு நாலு டன் காய்கறி எதிர்பார்க்குறோம் தக்காளி இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் மற்ற காய்கறிலாம் முப்பது நாற்பது ஐம்பது இந்த மூணு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பீர்க்கங்காவும் பாவக்காய் மட்டும் அறுபது ரூபா கொடுக்குறோம் மிச்சதெல்லாம் வந்து முப்பது நாற்பது ஐம்பது ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்கோம் இயற்கை விவசாயத்தில் இருக்கிற லாபங்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபான்றது எனக்கு வருமானமாக வந்துட்டுருக்கு கோழி கோழி முட்டைகள் கீரைகள் இந்த இருந்து வர வருமானம் மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா அளவுக்கு இன்றைக்கி வருமானம் வந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து ஒரு இயற்கை பணியில் தான் சாத்தியம் ஏன்னா இது வந்து மண்ணை சார்ந்த விவசாயம் மண்ணுக்கு எரு கொடுத்து மண்ணுக்கு ஊட்டம் கொடுத்து மண் வளத்தை பெருக்கி அதுக்கப்புறம் நம்ம இதை விவசாயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இந்த இது கொடுக்க முடியும் ஸோ இதில் செலவினங்கள் கம்மி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உரம் மூட்டையோ மருந்து செலவுகளோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சராசரி மருந்துகள் நாங்களே தயாரிக்கிறோம் வெளியிலேருந்து வாங்குகிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வேப்பண்ணை இந்த ரெண்டு மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்குறோம் மிச்சப்படி வெள்ளம் வாங்குகிறோம் இதை தவிர மிச்சம் எல்லா பொருட்களும் உள்ளே இருக்கிற பத்தில கஷாயமாக இருக்கட்டும் இல்லை மற்ற பூச்சி வெரைட்டிகளாக இருக்கட்டும் சாணம் கோமியெல்லாம் வந்து மாடு வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் இலவசமாகவே வருது ஸோ அதில் செய்கிற இப்போ பொருட்கள்ன்றதுனால செலவினங்கள் கம்மி ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரத்தில் ஒரு ஆறு டன் அவுட்புட் எடுக்கலான்னா அதை இன் இன்ஆர்கானிக்கில் பண்ண முடியாது அங்கே வந்து செலவினங்கள் இதோட அதிகமாகவே இருக்கும் மருந்து செலவுகளே அதிகமாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் ஈட்டி பார்க்கும்போது இது வந்து ஒரு லாபகரமான ஒரு ஒரு இது இதை முறையாக செஞ்சோன்னா இதில் லாபம் ஈட்டலாம் ஸோ அந்த முறையாக செய்கிறதுக்கான ஒரு ஒரு யுக்தியை கையாண்டு இதை பண்ணால் இது வெற்றிகரமாக ஒரு தொழிலாகவே பண்ணலான்றது என்னோடய நம்பிக்கை